பூமியில எப்படி உயிர்கள் உருவானதுங்கிறதுல தொடங்கி மனிதன் எப்படி விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்கிறது வரைக்கும் நம்ம சேனலோட முதல் வீடியோவான ஹிஸ்டரி ஆஃப் யூனிவர்ஸ்ல சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்க. அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோல மனித நாகரிகம் முதன் முதல்ல எங்க எப்படி தோன்றுச்சு, நாகரிகத்தோட கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து மனிதன் எப்படி கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு இதுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சான், தனி மனித ஆட்சியின் தொடக்கம், இப்படி பல விஷயங்களை தான் இன்ஃபோஸா பார்க்க போறோம். வெல்கம் டு பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோஸ். ஐஸ் யுகத்தின் இறுதியில உருவான நதிகளும் விவசாயத்தின் கண்டுபிடிப்பும் தான் மனித நாகரிகத்தோட அடித்தளம்னு சொல்லலாம். அதுவரைக்கும் நாடோடிகளா மட்டும் சுத்தி திரிந்து வேட்டையாடி மட்டுமே சாப்பிட்டு இருந்த மனிதர்களுக்கு நதிகளும் விவசாயமும் தான் நிலைத்து ஒரு இடத்துல வாழ வழி செஞ்சு கொடுத்தது. அந்த வகையில மனிதர்கள் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி கூட்டமா செட்டிலான உலகத்தின் முதல் கிராமம் தான் ஜெரிகோன்னு அழைக்கப்படுற பாலஸ்தீனிய பகுதி. நாகரிகம்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் உருவான விஷயம் கிடையாதுங்க, உலகின் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப உருவான ஒரு விஷயம். ஆராய்ச்சியாளர்கள் கருத்துப்படி உலகின் முதல் நாகரிகங்களா கருதப்படுறது மெசபட்டோமியா, ஈஜிப்த் மற்றும் பழங்கால இந்தியாவின் நாகரிகங்கள் தான். அந்த வகையில இந்த உலகத்தோட முதல் பெரும் நாகரிகம்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாகரிகம் தொடங்குனது மாடர்ன் டே ஈராக்கில் இருக்க மெசபட்டோமியாங்கிற இடத்துல தான். கிட்டத்தட்ட 6,500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 4500 BC யூப்ரட்டீஸ் மற்றும் டைகிரிஸ் என்ற இரண்டு நதிகளுக்கு நடுவே இருக்க மெசபட்டோமியாவோட சுமர் என்கிற பகுதியில தான் முதன் முதல்ல மக்கள் கூட்டம் கூட்டமா தங்கி தங்களோட நிரந்தர இருப்பிடங்களை அமைச்சுக்கிட்டாங்க. மெசபட்டோமியாங்கிற பேரோட அர்த்தமே இரண்டு நதிகளுக்கு நடுவே இருக்கிற பகுதிங்கிறது தான். இந்த இரண்டு நதிகளும் கொண்டு வந்து கொட்டிய வளமான வண்டல் மண் மக்கள் நிரந்தரமா இந்த இடங்கள்ல தங்கி விவசாயம் செய்ய உதவுச்சு. விவசாயம் செஞ்சு தேவைக்கு அதிகமான உணவை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்ச மக்களுக்கு முதல் முறையா ஓய்வு நேரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கவே அதன் விளைவா மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பிச்சது. மெசபட்டோமியாவில் தோன்றின சுமேரியன் நாகரிகம் வேறொன்று ஆரம்பிச்ச காலத்துல உலக மக்கள் தொகை 5 கோடியை எட்டியிருந்ததா சொல்லப்படுது. சுமேரோட சிறு சிறு பகுதிகள் சேர்ந்து ஒரு பெரிய ஊரா உருவெடுக்க ஆரம்பிச்சது. அண்ட் உலகின் அந்த முதல் ஊரோட பேரே ஊர் என்பதுதான். அந்த ஊரை சுத்தி கிட்டத்தட்ட 18 நகரங்கள் உருவாகி மக்கள் தொகை 9 கோடியா மாறுச்சு. யூப்ரட்டீஸ் மற்றும் டைகிரிஸ் நதிகள் மக்கள் வாழ பல வழிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் டைகிரிஸ் நதி தன்னோட பேருக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ ஊருக்குள்ள சீறிப்பாஞ்சு வெள்ள பாதிப்புகளை உருவாக்குச்சு. இந்த பாதிப்புகளுக்கு காரணமான இயற்கை சக்திகளான காற்றையும் புயலையுமே கடவுளா பாவிச்சு அதற்கு என்லில்னு பேரையும் கொடுத்து வழிபட ஆரம்பிச்சாங்க சுமேரியன் மக்கள். சொல்லப்போனா சுமேரியன் பீரியட் கட்டுக்கதை ஒண்ணுல என்லில் கடவுளுக்கு அதிக மக்கள் தொகை உருவாகி அவங்க போடுற கூச்சல் கேட்க பிடிக்காம பெரும் புயலை உருவாக்கி அதன் விளைவா மெசபட்டோமியா மக்களை வெள்ளத்துல சாகடிக்க முற்பட்டதா சொல்லப்படுது. இந்த காரணத்தினாலதான் மெசபட்டோமியா மக்கள் இயற்கையை ரெப்ரசன்ட் பண்ற கடவுள் வழிபாடுகளை உருவாக்கி கடவுளுக்கு பலி கொடுக்கறது, பல படிக்கட்டுகள் ஏறி போய் வணங்குற மாதிரி உச்சியில கோவில் கட்டுறது போன்ற பல வழிபாட்டு பழக்கங்களை உருவாக்கி இருக்காங்க. ஊபைத் பீரியட்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்தில் மெசபட்டோமியாவோட முக்கியம் வாய்ந்த நகரமாக கருதப்பட்ட நகரம் தான் ஏரிடு. ஆரம்பத்தில் எல்லா மக்களுமே விவசாய தொழில் மட்டுமே செஞ்சுட்டு இருந்திருந்தாலும் உணவு சேமிப்பு தேவைக்கு அதிகமாகி போகவே மக்கள் இலக்கியம் கட்டடக்கலை சிற்பக்கலை வணிகம்னு பல விஷயங்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. குறிப்பா கட்டடக்கலையில ஆர்ச் வடிவத்தையும் மனித சமுதாயத்தோட பெரும் கண்டுபிடிப்பான சக்கரத்தையும் கண்டுபிடிச்சதே மெசபட்டோமியா மக்கள் தான். ஏரிடு நகரத்தோட பக்கத்து நகரமான ஊருக்கோட வளர்ச்சி ஊரு பீரியட் உருவாக காரணமாயிருந்தது. பல கட்டிடங்கள் கோயில்கள் தொழில் பற்றைகள்னு அடுக்கடுக்கான சமுதாயங்களை உருவாக்கிட்டு போயிட்டு இருந்த ஊரு நகரம் ஒரு தலைமையின் கீழ் ஆட்சி செய்யப்பட்டு வந்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் தனி மனித அரசனா இருக்கல, மாறா கோவில்ல இருக்க மதகுருக்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. முதல்ல இயற்கை பத்தின சில புரிதல்களை உருவாக்கிக்கிட்டு மலை வெள்ளம் போன்ற விஷயங்களை முன்கூட்டியே மக்களுக்கு சொல்லி பின்னர் அதை கடவுள் வழிபாடுகளால தடுக்க முடியும்னு போதிச்ச பூசாரிகள் தான் இந்த மதகுருக்கள். மக்களுக்கு இயற்கை மீது இருந்த பயமும் கடவுள் மேல இருந்த பக்தியும் இந்த மதகுருக்களை தலைவனா ஏத்துக்க வச்சிருக்கலாம்னு கருதப்படுது. இந்த மதகுரு அரசர்களுக்கு கீழே காவலர்கள் மத்த சின்ன குருக்கள் பண்டிதர்கள் நிர்வாகிகள் இருந்து வந்தாங்க. இவங்களுக்கும் கீழே தான் விவசாயிகளும் மீன்பிடிப்பவர்களும் இருந்தாங்க. பிற்காலத்தில் உருவான கேஸ்டிசம் ஊரு பீரியட்ல இல்லைன்னாலும் அடிமைத்தனம் உருவாக்கப்பட்டது இந்த பீரியட்ல தான் சொல்லலாம். காடுகளிலும் மலைகளிலும் வாழும் மக்களை பிடிச்சிட்டு வந்து அடிமை தொழில் பார்க்க வைக்கும் முறை உருவானது ஊரு பீரியட்ல தான்.
உலகின் முதல் எழுதும் முறை உருவாக்கப்பட்டதும் இந்த பீரியட்ல தான் நம்பப்படுது. ஊரு பீரியடை சேர்ந்த எழுத்துக்கள் தாங்கிய 5000 மேற்பட்ட களிமண் ஸ்லேட்டுகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் நிர்வாகம் மற்றும் கணக்கியல் பற்றியதாகவும் மொழி எழுத்துக்களா இல்லாம வடிவ எழுத்துக்களா இருந்திருக்கு. 3500 BC இருந்து ஊருக் நகரத்தோட செல்வாக்கு அதிகமாகிட்டு போகவே ஊருக் மக்கள் சுத்தி இருக்க பல நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தும் சில சமயம் சிறு சிறு யுத்தங்கள் மூலமா கைப்பற்றியும் தங்களோட எல்லைகளை விரிவுபடுத்தி இருக்காங்க. ஊருக் பீரியட் மண்பாண்டங்களுக்கு மிகவும் புகழ்பெற்று இருந்திருந்தாலும் கற்கள், இரும்பு, மரங்கள் போன்றவை மெசபட்டோமியாவில் மிகவும் அரிய பொருட்கள். இந்த மாதிரியான பொருட்களுக்காகவே ஊருக் மக்கள் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து போய் மற்ற இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஊருக் மக்கள் ஈஜிப்ட் வரைக்கும் இடம்பெயர்ந்து சென்று தங்களோட குடியிருப்புகளை அமைச்சுக்கிட்டதா நம்பப்படுது. ஆனா 2900 BC அப்புறம் ஊருக் நகரம் தன்னோட அழிவை சந்திக்க ஆரம்பிச்சது. இந்த அழிவுக்கான உண்மையான காரணம் தெரியலனாலும் நகரங்களுக்குள்ள நடந்த கோல்டு வாராவோ இல்ல ஏதாவது இயற்கை பேரழிவா இருக்கலாம்னு நம்பப்படுது. ஊருக் நகரத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறமா சுமேரியன் பகுதியில சின்ன சின்ன நகரங்கள் காலப்போக்கில் உருவாகி ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் வரைபடம் போல காட்சியளிக்க ஆரம்பிச்சது. மக்கள் தொகையும் கூடிக்கிட்டு போகவே எல்லைகளை விரிவுபடுத்தி பக்கத்து நகரங்களை ஆக்கிரமிக்கிற வேலைகளும் இன்னும் அதிகமா நடந்து வந்தது. இது போன்ற ஆக்கிரமிப்புகள் தான் ஆரம்ப கால யுத்தங்களுக்கும் போர்களுக்கும் அடித்தளம் போட்டு போர்க்கலையை இன்றியமையாத ஒன்னா ஆக்குச்சு. போர் வீரர்களுக்கும் போர்ல சிறந்து விளங்குறவங்களுக்கும் சகல மரியாதைகள் வழங்கப்பட்டது. போர்படையின் தலைவர்கள் எல்லாம் ஒரு பொதுமக்கள் சபையில பழங்கால ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் லூகல்ஸ் ஆர் கிங்ஸ் அழைக்கப்பட்டாங்க. நாளடைவுல இந்த லூகல்ஸ் எனப்படும் தலைவர்களே நகரங்களை ஆட்சி செய்ய தொடங்கவே மன்னராட்சி முறையும் உருவானது. இந்த பீரியட் தான் ஏர்லி டினாஸ்டிக் பீரியட்னு சொல்லப்படுது. மெசபட்டோமியாவோட சரித்திர நாயகனா கருதப்படுற கில்கமேஷ் மன்னன் இந்த ஏர்லி டினாஸ்டிக் பீரியட்ல தான் ஊரு நகரத்தை ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுது. கில்கமேஷ் பத்தின புராண காவியமான எபிக் ஆஃப் கில்கமேஷ் எனப்படும் கவிதை தொகுப்பு தான் இந்த உலகத்தின் முதல் இலக்கியமா கருதப்பட்டு வருது. ஏர்லி டினாஸ்டிக் பீரியடுக்கு அப்புறமா 2500 BC இருந்து 2350 BC வரைக்கும் சுமரோட லகாஷ் என்ற நகரம் முக்கியமான நகரமா இருந்து வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் லகாஷ் நகரத்துக்கும் அதற்கு பக்கத்து நகரமான உம்மா என்ற நகரத்துக்கும் எல்லை மோதல்கள் காரணமா பல யுத்தங்கள் நடந்திருக்கு. இந்த சின்ன சின்ன யுத்தங்கள்ல பெரும்பாலும் லகாஷ் மன்னர்கள் வெற்றியடைஞ்சு வந்திருந்தாலும் 2350 BC உம்மா நகரத்தோட லுகால் சகேசி என்னும் புதிய மன்னன் லகாஷ் நகரத்தின் மீது போர் தொடுத்து சுமேரியாவோட முக்கிய நகரங்கள் அனைத்தையும் கைப்பற்றி சரித்திர புகழ் பெற்ற நகரமான ஊருக் நகர தலைநகரமாக கொண்டு மொத்த சுமேரியாவையும் ஆட்சி செய்ய தொடங்கினான். ஆனா லுகால் சகேசியோட இந்த ஆட்சி நீண்ட காலத்துக்கு தொடரல. சுமேரியாவோட வடக்கு திசையில இருந்து ஒரு வல்லவனுக்கும் வல்லவன் சுமேரியாவை வெற்றி கொள்ள வந்துட்டு இருந்தான். இந்த உலகின் முதல் பேரரசை உருவாக்க போகும் அந்த தலைவன் யாருன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். உலகின் சரித்திரம் நம்ம சேனல்ல தொடரும். ஸோ தொடர்ந்து வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.